வெல்கம் பேக் கைஸ். நான் தான் டிகே. ஸோ இப்போ கூகுளுக்கு அடுத்து ரீசெண்டாக வாட்ஸ்அப்மே அவங்களோட ஃபீச்சர்ஸு அவங்களோட அப்டேட் அப்ளிகேஷனுக்கு அப்டேட்ஸ் இதெல்லாமே பக்காவாக கொடுத்துட்டு வராங்க. அண்ட் 2021 நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் இருக்காங்க வாட்ஸ்அப்மே வாட்ஸ்அப் அண்ட் கூகுள். இவங்களாருமே வந்து போட்டி போட்டுட்டு அவங்களோட அப்டேட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் வந்து ஒரு ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஓஎஸ் வெர்ஷன்ஸ் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு கமிங் ஜான் 1 2021 வந்து வாட்ஸ்அப் அவங்களோட சப்போர்ட்டை ட்ராப் டவுன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் ஓல்டு ஓஎஸ் வெர்ஷன்ஸ் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுது கமிங் ஜான் 2021ல இருந்து அப்படின்றத கிளீனா சொல்லியிருக்காங்க. ஓ நோ. ஸோ உடனே நீங்கள்லாம் டென்ஷன் ஆகி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் என்கிட்ட, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் எப்படியே பேசிடுறேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்பீங்கன்னா, என்னோட மொபைல் ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் ப்ரோ. அப்படி இல்லைனா என்னோட ஐஓஎஸ் வெர்ஷன் 9 இல்லை 10 12 அப்படி வெர்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து வாட்ஸ்அப் அவங்களோட சப்போர்ட் ட்ராப் டவுன் பண்ணுவாங்களா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகும். கரெக்டாக ரைஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுமாதிரி ரைஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக ரொம்பவே ஓல்டு வெர்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் அவங்களோட சப்போர்ட் ட்ராப் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வெர்ஷன் அப்படின்றத கிளீனாக ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணிடுறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 1 to 4, அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ரைட் ஃப்ரம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 1லேருந்து 4th வெர்ஷன் வரைக்கும் 4.0 வரைக்கும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஓஎஸ் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே அவங்களோட வாட்ஸ்அப் அவங்களோட சப்போர்ட் ட்ராப் டவுன் பண்ணுவாங்க கமிங் ஜான் 2021லேருந்து. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குதா இல்லை செத்து போச்சாங்கன்னே தெரியல ஆக்சுவலாக. அண்ட் ஐஓஎஸ் யூசர்ஸ் தான் ஒரு பெரிய ஐடின்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iOS 9 அண்ட் iOS 9க்கு முன்னாடி வந்த ஓஎஸ் வெர்ஷன்ஸ், அதாவது iOS 1 to iOS 8 இந்த ஓஎஸ் வெர்ஷன்ஸுக்கு மட்டும் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகாது, அதாவது கமிங் ஜான் 2021. ஒவ்வொரு வாட்டியும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ரீசன்காக தான். என்னடா சொன்னதே சொல்கிறான் அப்படின்னு யோசிக்க தகவல அந்த ரீசன்காக தான். ஸோ iOS வெர்ஷன் 1லேருந்து 8 வரைக்கும் அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 1லேருந்து 4 வரைக்கும் வாட்ஸ்அப் அவங்களோட சப்போர்ட்டை ட்ராப் டவுன் பண்ணுவாங்க. சரிப்பா, என்ன ரீசன்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, என்ன டேஷ் கிளட போகிறாங்க இதெல்லாம் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அதுதான் புரியல. என்னோட கெஸ் என்ன இருக்குது, அதாவது என்னோட கெஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வாட்ஸ்அப் கொண்ட ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து பழைய ஓஎஸ் வெர்ஷன்ஸுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படின்ற ரீசன்னாலுமே இருக்கலாம். அண்ட் அனதர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். என்னடா ஸ்ட்ராட்டஜியா இங்கே கேட்ட மாதிரியே இருக்கே. சாரிப்பா, சீசன் 4 பிக் பாஸ்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத அடிக்கடி எல்லாத்துலேயுமே அடிப்படுது, மீம்ஸ் உட்பட யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இன்னைக்கு சின்ன சுச்சுவேஷனில், அதாவது இந்த குவாரண்டைன் சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே ஒரு பேசிக் நீட் ஆகிடுச்சு. ரைட் ஃப்ரம் அவங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் வரைக்கும் எல்லா லிங்க்ஸுமே வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற அப்ளிகேஷனில் தான் குரூப்ஸில் தான் ஷேர் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மெயின் திங் இல்லையா ஆக்சுவலாக வாட்ஸ்அப் அப்படின்ற அப்ளிகேஷனு. ஸோ உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட்டை ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெட்டர் ஒரு புது மொபைல் வாங்குவீங்க அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அண்ணே, நீங்கள் பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது வந்து கன்ஃபார்மாக நான் சொல்லலை ஆக்சுவலாக, என்னோட கெஸ்ஸிங் இல்லை என்னோட ப்ரெடிக்ஷனாக, என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. இன்னைக்கு வீடியோ போடுறதாவே ஆக்சுவலாக எனக்கு பிளான் கிடையாது. சரி, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நேற்று பார்க்கும்போது எனக்கே அடேங்கப்பா என்னடா இப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆயிடுச்சு. சரி, நீ நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக போட்டாச்சு வீடியோவை. ஸோ இந்த மெசேஜ் எல்லாருக்குமே பாஸ் பண்ணுறேங்க. வெளியே நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா ஒரு சின்ன தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கலாம் டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பண்ணுங்கப்பா. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து டெவலப் பண்ண முடியும். அந்த ரீசன்காக தான் சொல்கிறேன். Well, it's goodbye from DK.